வெல்கம் டு ஈரோட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஷேப்பில் மில்க் ஸ்வீட். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மில்க் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. இது கூட கண்டென்ஸ்டு மில்க் 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் நம்ம போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த டிஷ் நீங்கள் செய்கிறதுக்கு அடுப்பக்கமே போக தேவையில்லை, எந்த குக்கிங் ப்ரொசீஜரும் தேவையில்லை. 2 இன்க்ரீடியண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இப்போ வந்து அது உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஏதாவது கிராம்ப் எடுத்து நீங்கள் வந்து மேலே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்பிள் மாதிரி அழகாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ரவுண்ட் பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி கிராம்ப் வந்து மேலே வச்சுடுங்க. இப்போ நம்ம ஆப்பிள் ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. ஆப்பிள் மாதிரி எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான். அந்த கலர் வந்து நீங்கள் எசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் சிரப் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னா அது வந்து நல்லா ஆல்ரெடி நம்ம வந்து மில்க் ஸ்வீட் தான் இது. இது கூட அந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா சூவியாக வந்து நம்மளுக்கு ரோஸ் மில்க் ஸ்மெல் மாதிரி நல்லா கிடைக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து வெறும் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன் நான். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்லை, எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் வாங்க தேவையில்லை. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.